இனிய மாலை வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு வந்து கவிதை இரவு நிகழ்ச்சியில் நிறைய கவிதைகள் பற்றி பேசி பழக்கம் இருக்குது. ஒரு கவிதை ஒரு புத்தகத்தை கொடுத்து ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணணும்னா கூட பண்ணிட முடியும். ஆனால் இப்போ எல்லோரும் பேசிட்டு போனதுக்கப்புறமா பார்த்தா ஐயோ நம்ம எப்படி பேச போகிறோமோ, நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது. கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து சுதர்ஷன் வந்து ஜீரா அவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பற்றி நிறையா டிஸ்கிரைப் பண்ணார். அந்த த வே இன் விச் ஹி கம்யூனிகேட்டட் அது வந்து ரொம்ப ஆசம் அப்படி இருந்தது. எடுத்த உடனே அமுதசாந்தி வந்து கவிதையை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு அந்த கவிதையிலேருந்து ஒரு வரியை கூட பேசாமல், ஏன்னா நான் வந்து அது ரொம்ப பர்டிகுலராக நினைக்கிறேன், ஒரு அறிமுகம் புத்தக அறிமுகம் அப்படின்னு பண்ணும்போது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை நம்ம படிச்சிடக்கூடாது. இது விமர்சனம் அல்ல, அறிமுகம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் பேசக்கூடிய இந்த நிரோஜினி ராபர்ட் அவங்களோட நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன். ஜீரா சார் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து பரவசம் எப்படி நீளும், இந்த கொஷின் எனக்கு வந்து படித்த உடனே வந்தது, இதுதான் வந்தது. ஏன்னா நான் எழுதி வச்சதில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், கவிதைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா. அது மாதிரி போகும்போது ஒரு எண்ண எழுச்சி அல்லது எண்ண அலைகள், ஒரு உந்துதல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாம் எழுதி இல்லைன்னா அதை சொல்லி முடிச்சிட்டோம்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு பரவசம். ஆனால் அது எழுதி முடித்த உடனேவே போயிடுமே, இல்லை சொல்லி முடித்த உடனே அந்த பரவசம் போயிடுமே. மேபி நான் வந்து காதலிக்கிற அல்லது நான் விரும்புகிற ஒரு விஷயத்த அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணினதுக்கப்புறமா அது அதோட முடிஞ்சு போயிடுவோம். மேபி அது ஒரு மேக்ஸிமம் ஒரு கிஸுக்கு போகலாம், இல்லை அது வந்து கணவராக இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு போகலாம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது நீளும் அப்படிங்கிறது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ வந்து அறிமுகப்படுத்த போகிற இந்த நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன், இது வந்து நிரோஜினி ராபர்ட். இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க, யாழ்ப்பாணம் பிறந்து வளர்ந்து மாத்தலையில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க வந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த எழுத்தாளர்களில் அவங்க இன்னும் கொஞ்சம் வயசு சின்னவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்களுடைய இந்த கவிதையில் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து காதல் சார்ந்தது. அதாவது அந்த காதலனை நினைத்து அல்லது கணவனை நினைத்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்தாண்டு இந்த கவிதைகளை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது இவங்களுக்கு இரண்டாவது தொகுப்பு. காட்டுக்குயில் அப்படின்ட்டு 2021 ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க, இது இரண்டாவது தொகுப்பு. ஸோ அந்த நீளும் பரவசங்களை நீ என்று அழைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ நம்ம பக்தி இலக்கியம் இல்லை சங்க இலக்கிய பாடல்களில் இப்போ சொன்ன மாதிரி அகவகையப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி எதை எடுத்து இப்போ பின்னவீனத்துவம் எதில் எடுத்தாலும் காதல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு இலக்கியம் இருக்க முடியாது. இப்போ பக்தி இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சமர்ப்பித்தல், சரணடைதல், தூற்றுதல், ஊடல் கொள்ளல், இப்படியான பல விஷயங்களை வந்து அடியார்கள் இறைவனிடம் எடுத்து அந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டிருப்பாங்க. இந்த கவிதை இதில் காதல் பயப்பட்டு இருக்கக்கூடிய அல்லது காதலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அதை எப்படியெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, தன்னுடைய காதலை எப்படி வந்து தன்னுடைய காதலிடம் தெரிவிக்கிறாங்க, இல்லை அவனுடைய பிரிவு அவங்கள எப்படியான வதைக்கு உள்ளாக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றின என்ன சொல்கிறது 70% கவிதைகள் வந்து அப்படியான ஒரு கவிதைகள் தான். அப்போ வந்து இதில் இதை தவிர ஐ மீன் எப்படி ஒருத்தவங்களால நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா அவ்வளோ சமர்ப்பணமாக இல்லை அவ்வளவு வந்து ஒரு சரணடைதலாக இப்போ பொண்ணு இருக்கிறத பார்க்கறது அப்படிங்கிறது இந்த வயசில் இருக்கிறவங்க பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் இருக்கும்போது அது எழுதி இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்தது. ஓ இப்படியான ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் வந்து ஒரு அலை அப்படி இந்த ஒரு அலை மாதிரி இந்த காதல் சம்மந்தப்பட்ட வரிகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் வேவ்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வரபோது கொஞ்சம் ஒரு சில சமயங்களில் வந்து மென்மையான அலைகளாக இருக்கும், அது கொஞ்சம் மிதமானதாகும், அதுக்கப்புறமா கடினமான அலைகளாக மாறும். அப்படியான வார்த்தை பிரயோகங்கள்னால இவங்க வந்து கவிதைகளை கட்டமைச்சிருக்காங்க. முதல்ல 2-3 கவிதைகள் படிக்கும்போது எனக்கு அது ஒரு சுவாரஸ்யமற்றதாக தெரிஞ்சதா என்ன 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 சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பின்னாடி போக போக ஒரு 30 பக்கம் தாண்டினதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஆண்டனியோட கூற்று அப்படிங்கிறதும் கிளியோபாட்ராவின் கூற்று
ஒன்று அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயங்கள், ரெண்டு விஷயத்தை அவங்களுக்குள்ளான அந்த காதலை சொல்லக்கூடிய வரிகளை வந்து அது நீள் கவிதைகள். அந்த கவிதைகள் வந்து ரொம்ப ஓ இதுக்கப்புறம் இதை படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல தோணுது அப்படிங்கும்போது எனக்கு அந்த 30 பக்கம் வந்தப்போ தான் அது வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சது அப்படின்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண கவிதைகளாக தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ காதல் கவிதைகள் அவ்வளோதானா அப்படின்னு இருக்கும்போது 34 பக்கத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்ச வரியாக நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச வரி இந்த தொகுப்பில் ஆரம்பித்தப்போ, எப்போதேனும் என்ன வேண்டும் என் கண்மணி எனும்போது என் காலடியில் மட்டும் புவியீர்ப்பு விசை தப்பும். அதாவது நான் ஃப்ளோட் ஆகிறேன், நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத சொல்லக்கூடிய இந்த வரிகள் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே பிடிச்சிருந்ததுன்னா ஓ பரவாயில்ல இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோண வச்சது. அதே மாதிரி அப்போ காதல் தவிர வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கும்போது வாழ்க்கை சித்தாந்தங்கள் பற்றின சில வரிகள் அடங்கிய கவிதைகள் இருக்குது. சில இடங்களில் வந்து எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் என்கிட்ட பயன்படுத்திடாத, இதை நான் வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தன்னுடைய நிலைப்பாடு அதை சொல்லிக்கக்கூடிய கவிதைகளும் இருக்குது. வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வஞ்சனையின்றி எல்லாருக்கும் தருது, நாம தான் கைகளை இறுக மூடிட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறோம் அப்படிங்கிற ஒரு வரியாகட்டும். இன்னொன்று அதே மாதிரி ஒரு தர்மம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போதோ நான் வகுத்து வைத்த விதிகளை நானே மீறிய பொழுதுகளை நினைத்து பார்க்கும்போது தான் புரிகிறது, தர்மம் என்பது அவரவர்க்கான அந்தந்த கணத்தின் தேவைக்கானது அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு ஃபேக்ட், இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்படி வந்து இவங்களுடைய கவிதைகளில் வந்து இந்த காதல் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் வந்து உணர்வுகளை சொல்லக்கூடிய, தான் நினைக்கக்கூடிய, தனக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வரிகள் வரும்போது எனக்கு வந்து பெருசாக தோணுனது என்ன விஷயம்னா, இவங்களோட பின்புலம் அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கை அப்படின்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தா அவங்க வந்து மற்ற விஷயங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாட்டில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதும், குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது, ஒரு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், எழுதுறதுல வந்து ரொம்ப நாட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் தெரிஞ்சுது. அப்போ வந்து இலங்கை அப்படின்னு சொன்ன உடனேவே மனசுக்குள்ளே தோன்ற விஷயம் என்னென்னா, அது எப்படி சொல்லணும், எல்லாருக்குமே உடனே இலங்கை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் அந்த போர் நிமித்தமான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறதும், அதனால அவங்க வந்து அவங்களுடைய புலம்பல்களோ அவர்களுடைய கதறல்களோ அவர்களோட வலிகளோ ரணங்களோ இதெல்லாம் தான் பேசப்பட்டிருக்கும், எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இது வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த தொகுப்பில் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே கொண்டு வரல. அப்போ எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு, ஒன்று இவங்க வயசுக்கு இவங்களுக்கு அது வந்து இன்னும் தெரியலையா அங்கேயே இருந்தால் கூட, இன்னொன்று யாழ்ப்பாணம் அப்படிங்கும்போது அங்கே வந்து அவங்க வந்து அதை சந்திக்கிறதுக்கான அந்த போருடைய, ஏன்னா என்ன நம்ம இலங்கை அப்படின்னு சொன்னோம்னா மொத்த நிலப்பரப்பும் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு நம்ம பரப்பில் இந்த இடத்துல திருநெல்வேலினா கீழே இருக்குது, நார்த் ஐ மீன் டவுன் சவுத்தில் இருக்குது, இது சென்னைனா மேலே இருக்குது, தஞ்சாவூர் மிடில் இருக்குது, திருச்சி மிடில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேற நமக்கு வந்து எனக்கு வந்து இலங்கையோட அந்த மேப்பு தெரியாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அதோட வீரியம் தெரியலை அப்படிங்கிறது காரணமாக இருக்குமா, இல்லை இதையெல்லாம் கடந்து வந்துட்டாங்க இந்த ஜென்ரேஷன், இந்த பீப்புள் வந்து அதை கடந்து வந்துட்டாங்க, அந்த வழிகளை கடந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணுச்சு. நான் வந்து இதுலேருந்து ஒரு 2-3 வரிகளை ஒரு கவிதையை வாசித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கொலை எல்லா கவிதைகளுமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டேட் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு மாதிரி எப்படின்னா டைரி எழுதுகிற மாதிரி இருக்க மாதிரி, எந்த நாளில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லா கவிதைகள்லையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஒரு கவிதை கொலை அப்படிங்கிறது, கொலை செய்ய 1000 புத்திகள் அறிந்திருந்தும் அடிக்கடி நீங்கள் பிரியத்தின் விடம் கொண்டே என்னை தழுவுகிறீர்கள், வழுவழுப்பான உங்கள் சொற்களும் மினுமினுக்கும் உங்கள் புன்னகையும் அடற்கானகங்களில் ஒளிந்திருக்கும் சௌந்தர்யம் மிக்க கட்டுவிரியனை நினைப்பூட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த பிரியத்தையும் கட்டுவிரியனையும் அந்த இணைச்சு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இவங்களுடைய கவித்துவம் புலப்படக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி நான் நினச்சது. இன்னொன்று படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆண்டனியின் கூற்று மற்றும் கிளியோபாட்ராவின் கூற்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னும் ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய இந்த அறிமுகத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மகாராணியாக சிம்மாசனத்தில் அமர வைப்பதிலும் மறுநாளே திரிகோடு தந்து வீதிக்கு துரத்துவதிலும் கை தேர்ந்தது இந்த வாழ்க்கை. மகாராணியா இருக்கையிலும் திருவோட்டை பத்திரப்படுத்தி வைப்பதில் இருக்கிறது நமது சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதை.
ஸோ கவிதைகள் ரெண்டு ரெண்டு விதமாக இருக்குது. நீள் கவிதைகளும் இருக்குது, சின்ன சின்ன கவிதைகளும் இருக்குது. இது இந்த கவிதை தொகுப்பு இரண்டாவது தொகுப்பாக இருக்கிறதுனால முதல் தொகுப்பை ஒரு தடவை நம்ம வாங்கி படித்து அவங்களோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த தொகுப்புகளில் எல்லா கவிதைகளுக்கும் தலைப்பிடப்படவில்லை, ஒரு சில கவிதைகளுக்கு மட்டும்தான் தலைப்பிட்டிருக்காங்க. அதனால் அதை நம்ம படித்து பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளாக அனலைஸ் பண்ணிக்கணும். பட் மேபி நான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஓல்ட் பர்சன் ஆகிட்டேனோ, இந்த இந்த காதல் வயப்பட்ட நெஞ்சம் இல்லை அந்த காதலில் திளைக்கிறது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை தாண்டிட்டேனோ, அதனால எனக்கு வந்து இது வந்து நெருக்கமானதாக உணர முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னு தோண வச்சது இந்த கவிதைகள். மேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய கவிதைகளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்த வாசகசாலை எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது, அவர்களுக்கு நன்றி. கவிஞர்களையும் முடிஞ்சால் ஒரு தடவை நம்ம வந்து பேசி பார்க்கணும்னு நினைக்கிறேன்.